Hi everyone, welcome to today's episode. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஈஸோட ஸ்கூல் அட்மிஷன் ப்ராசஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஸ்கூல்ல போய் நம்ம அந்த டாக்குமெண்ட்ட கொடுத்துட்டு வர போறோம். சோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம். அதை லைவா வந்து போய் பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல போய் அட்மிஷனுக்கு 2022-2023 அகாடமிக் இயருக்கு ப்ரீ பிரைமரி அட்மிஷன் எப்படி பண்றோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனா எங்கே எடுக்கணும், ஏன்னா நம்ம வந்த உடனே நம்மள்ட்ட பிரிண்டர் இருக்காது. பிரிண்டர் கொஞ்சம் சீப் தான், பட் ஆனால் நம்ம அது வந்து பாக்ஸிங் டேலேயோ இல்லை நம்ம ஆஃபர் இருக்கும் போது தான் நம்மளால் வாங்க முடியும். நம்ம நியூ இமிக்ரெண்ட்டாக வந்தோம்னா வந்த உடனே பிரிண்டர் எல்லாம் வச்சு வீட்டில் செட் பண்ணுறதுக்கு இட் பிட் காஸ்ட்லி. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எவ்ரி மந்த் வந்து $5 வந்து அந்த லைப்ரரி கார்டில் போடுவாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லைப்ரரிக்கு தான் வந்திருக்கேன், போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஸ்கூலில் போய் சப்மிட் பண்ண போகிறோம். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம பல்புங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு வந்து ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, லைப்ரரி ஹவர்ஸு. நம்ம தேர்ஸ்டே வந்திருக்கோம், தேர்ஸ்டே 7 மணிக்கே க்ளோஸ் தான். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் வச்சுருக்காங்க, தேர்ஸ்டே 7 மணிக்கே க்ளோஸு. உள்ளே போனேன், அந்த அம்மா வந்து சாரி வி ஆர் க்ளோஸ் ஃபார் நைட் அப்படின்ட்டாங்க. சரி நாளைக்கு காலையில் வரலாம், வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஃப்ரைடே போய் நம்மளோட அந்த ரொட்டீனை பண்ணிட்டு வந்துடலாம். அன்றைக்கி வந்தோம், பிரிண்ட் எடுக்க முடியல, பல்ப் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் இன் பிட்வீன் வந்திருக்கோம், போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரேன். ஸ்கூல் அப்ளிகேஷன் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஈஷரோட ஐடி, ஐ மீன் த நவாஸ்கோஷியா ஸ்டேட் ஐடி, ஹெல்த் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால் வந்து ஹெல்த் கார்டு வந்து கொடுக்கணும் ஒரு காப்பி. அதுக்கப்புறம் அவனோட பெர்மிட், நம்ம வந்து கனடா ஏர்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்கள்ல போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அந்த பெர்மிட்டு, அவனோட ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஸோ அவனோட யூஎஸ் பர்த் சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் அவனோட பாஸ்போர்ட் ப்ளஸ் யூட்டிலிட்டி பில், ஜஸ்ட் இன் கேஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதில் போட்டிருந்தாங்க யூட்டிலிட்டி பில் வேணும்னு. பிரிண்ட் அவுட் ஃப்ரீ தானே, எடுத்து வச்சுக்கலாம், பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்தேன். நீங்கள் ஏற்கனவே வந்து இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, லைப்ரரி வீடியோ. நான் அதில் வந்து ஒரு $2 மேலே பிரிண்ட் போட்டிருந்தேன், 30 pages. இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ பிரிண்ட் போட்டிருக்கேன், இன்னமுமே என் $5 முடியல. இன்னும் வந்து எனக்கு அரவுண்ட் ஒரு $0.5 இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஜூன் மந்த் முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆக போது திரும்ப அந்த $5 ரீசெட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே லைப்ரரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்டர் வாங்குறது ஐ டோன்ட் நோ வெதர், ஏன்னா பிரிண்டர் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும், ஒரு $60-$70 தான் இருக்கும். நீங்கள் இங்கோட சேர்த்து வாங்கிடலாம், பட் இந்த மாதிரி வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து கவர்மெண்ட் கொடுக்குற, நம்ம பே பண்ணுற டேக்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற ரிபேட்டு, அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால் வந்து அப்படியே வந்தால் பையனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான் லைப்ரரியில், அதனால் நான் வந்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுறது. நான் பிரிண்ட் அவுட் பிரிண்டர் எனக்காக நான் வாங்கவே இல்லை இன்னும். ஓகே லெட்ஸ் கோ. ஸ்கூலுக்கு வந்தாச்சு, இதுதான் நம்ம ஈஸ்வர் போக போகிற ஸ்கூல். ஸோ அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க, இன்றைக்கி வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போய் கேட்டுட்டு என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்னு சொல்கிறோம். யாராக வருவாங்க கேட்போம். ஓடி போய் விளாடுங்க, இனிமேல் இதுவும் ஏரியாடா. போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க, அது முன்னாடியே இருந்துச்சு. ஸோ ஸ்கூல் அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து நான் டேக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், நான் மெயில் அனுப்பிச்சிருந்தேன், மெயிலை வச்சு ரெஜிஸ்டர் முடிச்சுட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு நான் வரும்போது ஸ்டூடெண்ட் நம்பர் ரெடியாக வச்சுருக்காங்க. மெயிலில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், மெயிலில் வந்து என்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அவனோட பெர்மிட்டு, உள்ளே வரும்போது இமிக்ரேஷனில் கொடுத்த பெர்மிட்டு, அவனோட அது என்ன சொல்லுவாங்க பாஸ்போர்ட்,
குழந்தைங்களோட பாஸ்போர்ட் காப்பி உள்ள அந்த விசாவா? ஆமா, விசா பெர்மிட் பிளஸ் பர்த் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் பிளஸ் என்னோட வீட்டோட ஒரு யூட்டிலிட்டி பில்லு. ஸோ இதெல்லாம் தான் நான் கொடுத்தேன். ஆக்சுவலாக என்னோட இன்ஃபர்மேஷனாக ஒய்ஃபோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக அவனோட இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் பாசிபிள் அனுப்பணும். நம்ம இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்நெட் பில், ஒரு பவர் பில் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் எங்கள் லோக்கல் ஐடி வச்சுருந்தீங்கன்னா லோக்கல் ஐடி கொடுக்கணும், இல்லைனா பாஸ்போர்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்ததுனால ஹாய் யா ஜஸ்ட் கிவ் மீ 5 மினிட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ வந்துட்டு இது மாதிரி ஸ்கூலில் வந்து மற்றதெல்லாம் விசாரித்தோம். ப்ரீ ப்ரைமரிக்கு எந்த ஸ்கூல் சப்ளைஸும் தேவையில்லைன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் ஒரி பண்ணிட்டு இருந்தோம், என்ன லிஸ்ட்டே சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணோம், சில ஸ்கூலில் இருக்கும் சில ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வாங்குறதா வாங்க வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அது கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டோம், இருந்தாலும் இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுனால நேரில் வந்தோம். எங்கள் வீடும் பக்கத்தில் தான் ஸ்கூலுக்கு. ஸோ வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டோம். ஸ்கூல் டைமிங் என்ன, பஸ்ஸு, அப்புறம் சப்ளைஸ் எல்லாம் வாங்கணுமா, என்ன பண்ணுவாங்க ப்ரீ ப்ரைமரியில் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அண்ட் பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து பஸ்ஸுக்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்புறம் ஸ்டூடெண்ட் நம்பர்னு ஒரு ஒன்று வரும். அந்த ஸ்டூடெண்ட் நம்பரை வச்சு தான் வந்து நீங்கள் பஸ்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி பஸ்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் பஸ்ஸு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் பிளேஸில் உங்கள் அட்ரஸ்க்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும், ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸுக்கு பஸ்ஸு உண்டா அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு எத்தனை மணிக்கு பஸ் வரும், நீங்கள் எத்தனை மணிக்கு பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம். அவங்க கிட்ட கேட்டுக்கணும் நம்ப. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூலோட மெயில் ஐடி அண்ட் நம்பர். என்னென்னா இப்போ நம்ம குழந்தைங்க இன்றைக்கி ஸ்கூல் போக மாட்டாங்க, இல்லை லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோன் பண்ணியோ இல்லை மெயிலையோ இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு நம்பரும் இமெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த ரெண்டு டீட்டெயில் தாங்க கொடுத்தாங்க. மற்றபடி ஸ்கூல் சப்ளை வேணான்னு சொல்லிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் அனுப்புனாலே போதுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் அனுப்புனாலே போதும். நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இப்போ தான் உங்களது பார்த்து நாங்க ரெஜிஸ்டரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்கூல் பேக் வாங்கணும், லஞ்ச் பேக், லஞ்ச் பேக் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்டோர் கிளாத்திங் ஒரு செட், இன்டோர் கிளாத். ஆமாம், இன்டோர் கிளாத்திங் ஒரு செட்டு, ஒரு செட் ஆஃப் ஷூஸ். இன்டோர் கேம்ஸ் இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இன்டோரில் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஷூவு, ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு. ரெயின் பூட் சொல்லியிருந்தாங்க. ஆ, அது வந்து அவுட்டோரில் விளையாடும் போது நம்ம வீட்டிலேருந்தே போட்டு விட்டுடலாம். இங்கே கொடுக்கறது கிடையாது. ட்ரெஸ்ஸும் ஷூவும் ஸ்கூலில் கொடுத்துடணும், இங்கே வச்சுருப்பாங்க. ஸ்னோனா ஸ்னோ பூட்ஸ் போட்டு அனுப்பணும், நீங்கள் ரெயினிங் டைம்னா ரெயின் பூட்ஸ் போட்டு அனுப்பணும். ஆமாம், ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க, ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்கன்னா என்னென்ன வாங்கணும்னா நார்மல் ஷூ ஒன்று வாங்கணும், அது டெய்லி போட்டு வர்றதுக்கு. மழை பெஞ்சா மழையில போடுறதுக்கு ரெயின் பூட்ஸு, ஸ்னோ பெஞ்சா ஸ்னோவில் போடுறதுக்கு ஸ்னோ பூட்ஸு. ஸோ மூணு ஷூஸ் அப்ரோப்ரியேட்டாக கொடுக்கணும். மழை பெஞ்சா ரெயின் கோட்டு கொடுத்து அனுப்பணும். ஆமாம், இது ஸ்னோ பெஞ்சா ஸ்னோ ஸ்னோ சூட்ஸ் இங்கே விற்பாங்க, அந்த மாதிரி போட்டு அனுப்பணும். இல்லை ரொம்ப விண்டியாக இருக்கு அப்படின்னா இங்கே விண்டு கோட் அப்படின்னு சொல்லிட்டும் ஒன்று விற்பாங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அவுட்டோரில் தான் விளையாட விடுவாங்க. இங்கே ப்ரைமரி மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளே ஏரியா தான். ஸோ ப்ரீ ப்ரைமரி மோஸ்ட்டாக வெளில தான் விளையாட விடுவாங்க. ஈவன் அதுக்கப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பீரியடாவது இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டீட்டெயில் வந்து எல்லா கிளாஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். எல்லாருக்குமே போட்டிருக்காங்க, ஒன் செட் ஆஃப் ஸ்னீக்கர்ஸ், ஒன் செட் ஆஃப் கிளாதிங், அப்புறம் லன்ச் கொடுத்து விடணும், ஸ்கூல் பேகு, இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. அண்ட் நம்ம ப்ரிகாஷனுக்கு ஸ்னோ பூட்ஸ், ரெயின் பூட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவும் வெளில போகும்போது நம்ம வெளில போனாலே அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அதை ஸ்கூலுக்குன்னு நம்ம வாங்கி வச்சிடணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம். அப்படியே ஃபுட்டை பற்றி சொல்லிடுறேன். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரிக்கு ரெண்டு ஸ்நாக் வந்து எங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். டைமிங் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 மதியம் 2:35 வரைக்கும் ஸ்கூல் டைமிங்கு. வேன் பிக் பண்ணது ரொம்ப ஸ்வீட், எழுதி வேற கொடுத்தாங்க டைம் எல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல வந்து வெல்கமிங்காக தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஸ்டாஃப்ஸ் வந்து.
ஸோ ஹெலிகாப்டர் போது சவுண்டு கேட்குது, இரு அது போயிடட்டும். ஸோ ஸ்கூல் டைமிங் வந்து மார்னிங் 8:30 டு ஆஃப்டர்நூன் 2:30. இன்கேஸ் நம்ம வேனில் போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும், பிகாஸ் ஏன்னா வேன் ஆஸ் யூஷுவல் தெரியும்ல நம்ம இந்தியாவில் சுற்றி வர மாதிரி தான், சுற்றி போய் எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரும். வந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இருப்பீங்க, ஆனால் அவங்க பையனை கூப்பிட்டு 10 கிலோமீட்டர் சுற்றி வர, அவன் 10 கிலோமீட்டர் ஸ்கூல் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் தூரம் சுற்றி கூட வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பஸ் ரூட் எல்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கும் பட் ஆனால் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு கூட நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும். ஸோ அது மாதிரி டைமிங் வந்து விசாரிச்சுக்க சொன்னாங்க. லன்ச் வந்து நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து விடணும், அது வந்து மெயில் அனுப்புவாங்க. யூஎஸில் எனக்கு தெரியும் இதெல்லாம் சொல்லுவாங்களேப்பா ப்ரோட்டீன்னு, இது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நம்ம மெயின் ஃபுட்டு கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஒரு கணக்கு போட்டு அனுப்புவாங்க, ப்ரோட்டீனு விட்டமின்ஸு இது மாதிரி எல்லாம் இருக்க மாதிரி இருக்கணும் லன்ச் பாக்ஸில் அப்படின்ற மாதிரி. இங்கே எனக்கு எப்படின்னு தெரியல, அது மெயில் அனுப்புனாங்கன்னா நான் அப்புறமா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன இஷ்மா, Do you like your school? I did stop. Sir, okay, do you like your school? Yes, I did stop on that slide. Okay, good job. Do you want to see that again? Yeah, go. Okay, let's see that again. So, school details அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயிலேயே கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அப்படியே நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் எந்த ஸ்கூல் உங்கள் ஏரியா வந்து பார்த்து அந்த ஸ்கூல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்லைனில் அந்த ஸ்கூல் நேம் போட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், நம்பரு இமெயில் ஐடி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் நம்பர் இருக்கும், நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம், நேரில் வரணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், கிளியராக பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக என்ன வெப்சைட் ஹாலிஃபாக்ஸில் நீங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்டர் அதையும் நான் ஆட் பண்ணுறேன் சொல்லிட்டு அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஜூனில் வரீங்க, இப்போ இங்கே 2 மாதம் தான் ஸ்கூல் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து அடுத்த நாள் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அடுத்த நாள் ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் வீடு பார்த்துட்டீங்க உங்கள் ஏரியா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்டர்நெட் பில் சம் வாட் ஏதோ ஒரு யூட்டிலிட்டி பில் உங்ககிட்ட இருக்கும், கண்டிப்பாக டே 1 இன்டர்நெட் எடுத்துருவீங்க, நவஸ்கோசியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க பவரில். ஸோ அதில் ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா உடனே போட்டுருவாங்க ஸ்கூலில். ஸோ வந்து நீங்கள் எனிடே நீங்கள் ஸ்கூலுக்கு வரலாம். நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, இது மாதிரி வந்து நான் மிட் இயரில் வரேன் என்னை சேர்த்துப்பாங்களா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்கூல் சிஸ்டம் இது என்னன்னா, நீங்க பே பண்ற டாக்ஸ்க்கு உங்களுக்கு கொடுக்கற சர்வீஸ். அதனால நம்ம கிட்ட இருக்க வேண்டிய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், விசா, அப்புறம் இங்க லோக்கல் ஐடி ப்ரூஃப்க்கு வந்து ஒன்று ஐடி ப்ரூஃபாக இருக்கலாம், அது யூட்டிலிட்டி பில்லாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க, இங்கே இந்த ஊரில் தான் வாழறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் அது, அவ்வளோதான். இந்த 3 ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் அதை போட்டுட்டு உங்கள் ஏரியா உங்கள் வீடு எங்கே இருக்கோ அந்த ஏரியா ஸ்கூல் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால் அதை பார்த்து நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோதான், அப்போவே சட்டு சட்டுன்னு போட்டு அடுத்த நாளே நீ ஸ்கூலுக்கு வா அப்படின்றவாங்க. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போய் கேட்டு நெக்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்குலாம் வர சொல்லியிருந்தாங்க, நல்லா நடந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் என்ன டே வேணாலும், 10 டே தான் ஸ்கூல் இருக்குது, இந்த அகாடமிக் இயர்னா கூட நீங்கள் 10 டே சென்ட் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதே மாதிரி இயர் ஆன் இயர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ப்ரைமரிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ப்ரைமரி முடிக்கிற வரைக்கும் அதே ஏரியாவில் இருக்கீங்கன்னா அதே ஏரியா நீங்கள் போய்க்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்கூல் போகும்போது தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி இயர் ஆன் இயர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அண்ட் டீட்டெயிலாக சொல்லிடுறாங்கங்க, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயே வந்து சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன வாங்கணும், என்ன எடுத்துகிட்டு வரணும், ஸ்கூலுக்கு எப்படி வரணும், என்ன டைமிங்க்கு வரணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. நேரில் கேட்டிங்கனாலும் ஃபோனில் கேட்டிங்கனாலும் கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ தட் அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. என்னடா ஆ சரி ஷோ பண்ணு. அவர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் என்னமோ காட்டணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இதுக்கப்புறம் ப்ரீ ப்ரைமரி தினம் இதே தான் பண்ண போகிறாங்க, இதில் தான் ஃபுல் நாளும் விளையாட போகிறாங்க. அது ஸ்னோ பெஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அவங்க சொல்லிட்டாங்க, ஸ்னோ பெஞ்சிச்சுன்னா கரெக்டான ஸ்னோ பூட்ஸ் எல்லாம் பக்காவாக போட்டு விட்டு அமிச்சிருங்க, அண்ட் மழை பெஞ்சிச்சுன்னா ரெயின் பூட்ஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் இங்கே தான் வந்து விளையாட போகிறாங்க, இனிமேல் டெய்லி ஜாலி தான், ஸ்கூல் டைமிங் ஃபுல்லாக விளையாடுறது தான். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரைமரிக்கு மட்டும்தான் இது மாதிரி ஃபுல் டே விளையாடுறது இருக்கும், அதனால் இன்கேஸ் நம்ம சில நாள் லேட் ஆகிடுச்சு லேட்டாக வந்து விடுறோன்னா கூட ப்ராப்ளம் இருக்காது. அது கூட அவங்க சொன்னாங்க,
இன்கேஸ் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து விடுறீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரைமரிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி டிலே ஆகுது இல்லை லீவ் போடுறீங்கன்னா அது கிளாஸில் அஃபெக்ட் ஆகும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் இது வரைக்கும் தான் டீட்டெயில்ஸ் கேட்டோம், அவங்கக்கிட்ட இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. வேறு ஏதாவது கேட்கணுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல, கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். எப்படி நாங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். பூல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பழைய பில்டிங்காக தான் இருக்குது. பட் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பட் ப்ளே ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் நல்லாயிருக்கு. இங்கே ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஃபுல்லாக ஃபென்சிங்கும் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் குட். ஆ வரேன் டீச்சர்லாம். ஆ குட் ஜாப். கேர்ஃபுல். சார் ஸ்கூல் போகிறீங்க, சூப்பர் ஹாப்பியா? என்ன பண்ணுவீங்க ஸ்கூல் போய்? ரைட் பண்ணுவீங்களா? ரியலாவா? பட் ஒரு ஃபுல் டே ப்ளே பண்ண தான் விடுவாங்களாம். உனக்கு நிறைய டாய்ஸ் கொடுப்பாங்களாம், அப்புறம் ப்ளே ஏரியாவில் விளையாட விடுவாங்களாம். ஹாப்பி? ப்ரீ ப்ரைமரி கிளாஸஸ் இதான் போல இருக்குது.